தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கான 2000 ரூபாய் அரசின் சிறப்பு நிதி வரும் லோக்சபா தேர்தல் அறிவிப்புக்கு முன்னர் அனைத்து வங்கிக் கணக்கிலும் செலுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 2000 சிறப்பு நிதி வழங்கப்படும் என்று முதல்வர் அவர்கள் சட்டசபையில் அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்பின் அடிப்படையில் 2013 ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட வறுமை கோட்டிற்கு கீழ் இருப்போரின் வங்கிக் கணக்கு விவரங்களை சேகரித்து அனுப்ப உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டது. உள்ளாட்சி அமைப்புகளும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளோர் கணக்கெடுக்கப்பட்டு அவர்களின் குடும்பத்தினரிடம் கூடுதலாக ஆதார் எண், வங்கிக் கணக்கு உட்பட விவரங்களை விண்ணப்பத்தின் வழியாக உள்ளாட்சி அமைப்புகள் பெற்றது. பெறப்பட்ட விண்ணப்பங்கள் கம்ப்யூட்டரில் பதிவேற்றம் செய்யும் பணிகள் கிட்டத்தட்ட 80% முடிவடைந்திருந்த நிலையில் திடீரென அந்த பணிகள் நிறுத்திவிட்டு புதிய 4 பக்க விண்ணப்பங்கள் வாயிலாக விவரங்களை சேகரிக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதில் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து குடும்பத்தினரிடமும் விவரங்கள் பெறும்படி உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் 20 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் குடும்ப அட்டை பயனாளிகளாக உள்ளனர். இதனால் 20 லட்சம் பேருக்கும் ரூபாய் 2000 கிடைக்குமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. உங்கள் பகுதியில் எப்படி? உங்கள் பகுதியில் அனைவரது தகவல்களும் பெறப்பட்டு வருகிறதா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் ரூபாய் 2000 வழங்குவதற்காக வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கும் பணி தற்போது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இதில் சென்னை மாநகராட்சி துப்புரவு ஊழியர்கள் மற்றும் மலேரியா பணியாளர்கள் என 20,000 பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனராம். இவர்களில் படிப்பறிவு உள்ளவர்கள் வெறும் 5,000 பேர் மட்டுமே. அவர்களுக்கும் ஒரு படிவத்தை பூர்த்தி செய்ய குறைந்தபட்சம் 20 நிமிடங்கள் தேவைப்படுகிறது. இதனால் ஒரு வாரத்தில் 20 லட்சம் குடும்பங்களின் விவரங்களை சேகரிக்க முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இரவு முழுவதும் துப்புரவு பணிகளை மேற்கொள்வோர் பகலில் வீடு வீடாக சென்று கணக்கெடுப்பு பணிகளில் ஈடுபடுவதால் அவர்களுக்கு பணிச்சுமை அதிகரித்துள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். மாநகராட்சியின் துப்புரவு பணியாளர்கள் மற்றும் மலேரியா தடுப்பு பணியாளர்கள் வாயிலாக கணக்கெடுப்பு தற்போது நடைபெறுகிறது. இவர்கள் எடுக்கும் விவரங்கள் உண்மைத்தன்மை அறிந்த பின்புதான் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் பட்டியல் இறுதி செய்யப்பட உள்ளது. அவர்களுக்கு மட்டுமே தமிழக அரசின் இந்த சிறப்பு நிதி கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் பகுதியில் என்ன நிலவரம் என்பதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கூடுதல் தகவல்களுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.